எனக்கு நிறைய நேரத்தில் நம்ம செய்கிற காரியம்லாம் வந்து சக்ஸஸாகவே முடிய மாட்டேங்குது. யோசேப்பு அவன் செய்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார், அவன் காரிய சித்தை உள்ளவனானான்னு வேதத்தில் ரொம்ப அழகாக ரிப்போர்ட் ஆண்டர் எழுதி வச்சுருக்கிறார். ஏன் அப்படின்னா, யோசேப்பு தன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தபடினால தான் ஆண்டவர் அவன் செய்த எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினாராம். உங்கள் பிஸ்னஸில் கர்த்தர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணணுமா? நீங்கள் செய்கிற தொழிலில் கர்த்தர் அவர் வாய்க்க பண்ணணுமா? உங்கள் ஊழியத்தில் நீங்கள் ஆசைப்படுற டோர்ஸ் வந்து கர்த்தர் வாய்க்க பண்ணணுமா? அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஏம்பா உன் வழியை எனக்கு ஒப்புவி, ரெண்டாவது என் மேலே நீ நம்பிக்கையாயிரு. நீ அப்படி இருக்கும் போது நானே உன் கூட இருந்த உன் பட்சத்திலேருந்து உன்னுடைய காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன், ஆகவே கலங்காதே அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். உன் வழிகளெல்லாம் அவர் நினைத்து கொள்ளுங்கள், அப்போது அவர் உன் பாதைகளை சபைப்படுத்துவார். ஏதோ அந்த ஒரு மணி நேரம் ஆண்டவரை தேடுறது மாத்திரம் இல்லைங்க, ஏதோ சண்டே மாத்திரம் போய் ஆண்டர் ஆராதிச்சுட்டு வரோம், அதுக்கப்புறம் ஆண்டருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, அது கிடையாது வாழ்க்கை. வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள். அவர் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ரொம்ப தேவையான சங்கீதம் 37:5. ஒரு நாளை மறந்துடாதீங்க, சத்தமாக சொல்லுங்கள், 37:5. இந்த 37:5 என்ன சொல்லுது? வழியெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து. நான் எப்பவுமே சொல்லுவேன், பென் உன் வழியெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர் மேலே நீ நம்பிக்கையாயிரு, அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதே மாதிரி அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டு சொல்லுங்களேன், உங்கள் சோவன்ஸோ அந்த பேரை போட்டு வழியெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி. அதுக்கு என்ன அர்த்தம்? உன் வழிகளெல்லாம் நீ அவர் நினைக்கணும், போகும்போது வரும்போது அவர் நினைக்கணும், அவரோட அவர் மேலே தான் உன் நம்பிக்கையெல்லாம். யோபுனுடைய வாழ்க்கை குறித்து முந்தின நாள் பார்த்தோம், யோபுவோடைய நம்பிக்கையெல்லாம் அந்த கண்மலை ஆகி கிறிஸ்துவின் மேலே தான் இருந்துச்சுங்க. அவர் எவ்வளோ பெரிய பணக்காரன், அவர் அவர் நினச்சிருந்த ஆள் பலத்தை வச்சு இன்னமும் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேலே இருந்தனால தான், கர்த்தரே சார்ந்ததுனால தான் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணணுமா? இந்த காலையில் இந்த வார்த்தையை சொல்லி உங்களை பிளஸ் பண்ணுறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணணும்னா ரெண்டு காரியத்தை மறந்துடாதீங்க. உங்கள் வழி அவருக்கு பிரியமாக இருக்கணும், ரெண்டாவது நீங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். நாள் முழுவதும் இந்த வார்த்தையை சொல்ல அறிக்கை பண்ணுங்கள், கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து அவர் உங்களுக்காக வழக்காடுவார். உன் நீதி வெளிச்சத்தைப் போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விலக பண்ணுகிற ஆண்டவர் உனக்காக வழக்காடுகிறதை நீங்கள் நிச்சயம் பார்க்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.